நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நுட்பமான சில சங்கதிகள். அகிலா கார்த்திகேயன் என்று ஒருவர் ஸ்ரீராம ஈஸ்வர பெரியவா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பெரியவருடனான தங்களுடைய தன்னுடைய அனுபவங்களை அந்த நூலிலே ரொம்ப அழகாக அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அதில் பல அரிய செய்திகள். அந்த செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் நெகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, இப்படி பலவித உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த அகிலா கார்த்திகேயன் யார் அப்படின்னு சொன்னால், பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது என்று ஒரு பாடல். அதை இயற்றிய அகத்தியன் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரோட சகோதரன், இன்னும் சொல்ல போனால் பிரதோஷம் வெங்கட்ராமையருடைய சிஷ்யர் இவர். இவர் ஒரு முறை செங்கல்பட்டில் பெரியவரை தரிசனம் செய்ய செல்லுகிறார். இவர் ஒரு ஆஞ்சநேய பக்தர், ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேய பக்தர். இவர் பெரியவா தான் எல்லாம். இப்போ இந்த இடத்துல அவருக்குள்ள ஒரு கேள்வி, அதாவது நம்ம மதத்தில் பல விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, நிறைய தெய்வங்கள். அதாவது வைஷ்ணவம்னா விஷ்ணு, சைவம்னா ஈஸ்வரன், சாக்தம்னா சக்தி, அதுபோக கௌமாரத்துக்கு முருகன், கணாபதியத்துக்கு பிள்ளையார், நிறைய தெய்வங்கள். ஆனாலும் பிரதோஷம் வெங்கட்ராமையர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார்னா, பெரியவாவை நாம் தரிசனம் செய்தால் போதும், குருவாகிய பெரியவரை நாம் தரிசனம் செய்தால் போதும், அனைத்து தெய்வங்களையும் நாம் வணங்கின ஒரு பயன் நமக்கு கிடைத்துவிடும். ஒரு சூரியன் பலவாகிய கண்ணாடி துண்டுகளில் தெரிவது போல ஒரு இறைவன் பல வடிவங்கள் எடுத்து நமக்கு பல குணப்பாடுகளில் நமக்கு காட்சி தருகிறான். ஒன்றாகிய அந்த ஆதிசக்தி தான் செல்வம் என்று வரும்பொழுது மகாலட்சுமியாகி நமக்கு காட்சி தருகிறாள், கல்வி என்று வரும்பொழுது சரஸ்வதியாகி காட்சி தருகிறாள், அதே போல் வீரம் என்று வரும்பொழுது பராசக்தியாக காட்சி தருகிறாள். இப்படி ஒன்று தான், ஆனால் அது பலவாக நமக்கு காட்சி தருகிறது. இந்த பல தன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒன்றுதான் பலவாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. பல எல்லாம் சேர்ந்து, அதாவது ஏன் இப்படி பல இருக்குது அப்படின்னாக்கா, அந்த அந்த ஒன்றை மறந்து விட்டு நாம் சிந்திக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சாமி அவங்க இதில் ஏன் இத்தனை சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார்கள். அவர்களுக்கு நுட்பம் தெரியல, அவர்களுக்கு புரியல. அது ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் அந்த உயர்ந்த நிலை நமக்கு ஒரு மனித மனத்திற்கு எடுத்த எடுப்பில் வந்துவிடாது. சுலபத்தில் அது அமைவதும் ரொம்ப கஷ்டம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அந்த நிலையை அடைந்தவர்கள். அப்படி அடைய போய் தான் அவர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்களாக ஆகி நாம் அவர்களை பின்தொடர்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா, செங்கல்பட்டில் இந்த அகிலா கார்த்திகேயன் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய போன பொழுது, அவர் ஒரு ஆஞ்சநேய பக்தர் என்று சொல்லியிருந்தேன். அவருக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இறைவன் ஆஞ்சநேயர், அப்படி இருக்கும் பொழுது பெரியவரை போய் நாம் வணங்குவது அப்படிங்கிறது அப்போ ஆஞ்சநேயரையும் விட்டுட்டோம் அப்படின்னு ஆயிடாதா? அதாவது அதாவது ஓரிடத்தில் இல்லாமல் பல இடத்துக்கு தாவி தாவி போவது போல் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தாதா அப்படின்லாம் அவருக்குள்ள ஒரு சலனம். இருந்தாலும் நிறைய பேர் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறாங்க, குரு வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மதத்தில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே இந்த சலனங்களோடு தான் அவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியவரை சந்திக்க போகிற பொழுது ஒரு எதிர்பாராத சம்பவம். அந்த இடத்துல அவர் சந்திக்க போன இடத்தில் இருந்த பெரியவர் சட்டென்று புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். இப்போது இவருக்கு குழப்பம் நீங்கிவிட்டது. இவர் இப்பொழுது அங்கே சேவிக்கும் பொழுது ஆஞ்சநேயரையும் சேவித்தார் போல் ஆயிற்று, பெரியவரையும் சேவித்தார் போல் ஆயிற்று. ஆனால் மறைமுகமாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வேறு, அந்த ஆஞ்சநேயன் வேறு இல்லை, வேறு வேறாக தெரிவது உண்மை இல்லை, எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதே போல பெரியவருக்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதையும் அவர் உணர்ந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இரண்டு பேருமே மதிய நேரத்தில் பிறந்தவர்கள். ராமன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை வனவாசத்தில் கழித்தான். பெரியவரும் தன் வாழ்நாளில் பல பகுதியை பலவாசம், அதாவது ஊர் ஊராக யாத்திரை சென்று கழித்தார். அவனும் தன்னுடைய பாதுகையை தந்து நாட்டை ஆட்சி செய்தான். பெரியவரும் தான் அணிந்திருந்த பாதுகைகளை பக்தர்களுக்கு தந்து அவர்களை பக்தி வழியில் செலுத்தி இருக்கிறார். ராமாயணத்தில் ஒரு காட்சி, பரதன் வந்து கைகையை கண்டபடி திட்டுகிறான். எதற்கு அப்படின்னு சொன்னால், அருமையண்ணன் ராமனை வரம் என்கின்ற பெயரிலே காட்டுக்கு துரத்தி விட்டாயே, அப்படி துரத்தி விட்டு என்னை நீ வந்து நாடாள சொல்லுகிறாயே, இது எந்த வகையிலே சரி அப்படின்னு ஒரு கோபத்தோட சொல்கிறான், திட்டுறான். இதை அறிகிறார் ராமர். அதாவது தன் பொருட்டு தன்மேல் இருக்கக்கூடிய பாசத்தில் பெற்ற தாயை வந்து பரதன் வந்து கோபித்து கொண்டதை திட்டினதை வந்து அறிந்து கொண்ட ராமன் என்ன சொல்கிறாருனாக்கா, பரதா நீ அந்த மாதிரி அம்மாவை திட்டி இருக்கக்கூடாது, அம்மாவை திட்டுறது வந்து தோஷத்தோடு சேர்ந்தது. அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தை அது கண்ணாடி பாத்திரம் என்று தெரிந்து கீழே போட்டாலும் உடையும், தெரியாமல் கீழே போட்டாலும் அது உடைந்து விடும். அதாவது ஒரு சில பிழைகளை நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பிழை பிழைதான், அந்த பிழைக்குண்டான வினையை அனுபவித்து தீர வேண்டும். அந்த வகையில் கோபத்திலே பரதன் பேசியிருந்தாலும் அந்த பேச்சுக்கு பின்னாலே பரதனுக்கு சில நியாயங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் பெற்ற தாயை திட்டுவதற்கு பிள்ளைக்கு உரிமை கிடையாது. அவளை சகித்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் பின்னாலே கர்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லாமல் போகும்பொழுதுதான் நாம் வந்து ஒரு சராசரி மனிதனை போல கோபதாபங்களுக்கு ஆட்பட்டு பேசிவிடுகிறோம். அதே போல பரதனும் பேசிவிட்டார். இருந்தாலும் அது தோஷம், அதற்கு அது நீங்க வேண்டும் என்று ராமர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, கைகளை தண்ணீரில் நினைத்து விட்டு அந்த ஈர கைகளோடு என்னை தொடு, உன்னுடைய தோஷம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் பரதனும் தண்ணீரில் கைகளை நினைத்து விட்டு ஈரத்தோடு அண்ணனாகிய ராமனை தொடுகிறார். இது ஒரு சம்பவம். ராமாயணத்தில் ஆயிரக்கணக்கான காட்சிகள். இந்த காட்சிகளில் இது ஒரு காட்சி. ஈர கைகளால் தொடும்பொழுது அந்த தோஷம் நீங்கி விடுகிறது. அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே ரொம்ப போனோம்னாக்கா அது பெரிய பெரிய சப்ஜெக்ட். அது மட்டுமே தனியாக பேசணும். இங்கே இதை தொட்டு பெரியவர்கிட்ட ஒரு சம்பவம். ஒரு முறை ஒரு பெரிய சதஸ் என்று சொன்னால் வேத விற்பனர்களை எல்லாம் திரட்டி வேதம் விளங்க செய்கின்ற ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சதஸில் ஒரு இத்தனை பேர் வேணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஒரு சர்க்கிள் உட்காந்து சொல்கிறதுக்கு 4 வேதம்னா 4 பேர் வேணும். ஆனால் அன்றைக்கு 3 பேர், ஒருத்தர் இல்லை. அதாவது ஒருத்தர் வர முடியல, வர வேண்டியவருக்கு உடல் நலமில்லை, வர முடியவில்லை. ஆனால் வேதம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்னு சொன்னாக்கா, நான் வந்து இந்த இடத்துல வேதம் சொல்லுவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார். அவருக்குள்ள லஜ்ஜை, ஏன்னா அவர் இதற்கு முன்பு இது மாதிரி சொல்லி உட்கார்ந்ததில்லை. ஏன்னா வேதம் சொல்லணும்னா குடுமி வச்சுருக்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கணும், தீட்சை வாங்கியிருக்கணும், அதே மாதிரி தினந்தோறும் வேத பாராயணம் செய்கின்றதாக இருக்கணும். அவர் வாழ்க்கையில் அதெல்லாம் அவர் வந்து பெருசாக செய்யாததுனால ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அந்த அந்த விஷயத்தில் தான் எப்படி இறங்குவது அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது பெரியவர் அவரை கூப்பிட்டு, இது போன்ற தருணங்களில் நாம் வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உனக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சொம்பு கங்கை ஜலத்தை எடுத்து வர செய்து அவரது தலையில் ஊற்றி அவரை தொடுகிறார். தொட்டுவிட்டு இப்பொழுது நீ அமர்ந்து வேதம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அந்த தகுதி வருகிறது. அவரும் அமர்ந்து சொல்லுகிறார். இதையெல்லாம் வச்சு தான் அகிலா கார்த்திகேயன் இந்த நூலில் எழுதியிருக்கிறார். எப்படி ராமன் பரதனை தன்னை தொட்டால் தோஷம் நீங்கும் என்று சொன்னானோ அதுபோல சதஸில் பெரியவரும் ஜலத்தை விட்டு அந்த ஈரத்தோடு அவரை தொட்டு அவருக்கு தகுதியை அந்த இடத்திலே உருவாக்கி அவரை அந்த இடத்திலே அமரச் செய்து அவர் வந்து அந்த சதஸை தொடரச் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் இந்த மாதிரி ரொம்ப அழகான நம்ம தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப குட்டி குட்டி நிறைய சங்கதிகள். அந்த அந்த சங்கதிகள் எல்லாமே அணு மாதிரி, அணு சின்னதாக இருக்கும், ஆனால் வெடித்தா ரொம்ப பெரிய விளைவை உருவாக்கும். அதுபோல் இந்த சங்கதிகளை தொட்டால், இந்த சங்கதிகளை தொட்டு மட்டுமே நாம் வந்து பல மணி நேரம் விவாதம் செய்யலாம். அந்த அளவிற்கு அதுக்குள்ளே ஏகப்பட்ட உள் விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பொருத்தத்தை காட்டுவதற்காக 2 பேரும் எப்படி ஒன்று, அதாவது பெரியவர், அவருக்குள்ளே எல்லா தெய்வங்களும் அடக்கம். அவரை எல்லா தெய்வமாகவும் நாம் பார்க்கலாம். அதற்குண்டான அத்தனை தகுதிகளையும் அத்தனை கேண்மைகளையும் அவர் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வருவதுதான் அகிலா கார்த்திகேயனுடைய நோக்கம். அதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கும் உணர்த்துகின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.